ஹலோ டெக்கீஸ். இன் டுடேஸ் வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப டவுட் இருந்துட்டு இருக்கு. எதில் ஃபியூச்சர் அதிகமாக இருக்குது, ஜாவாவா, பைத்தானா, ஜாவா ஸ்கிரிப்டா, அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்தில் ரொம்ப பெரிய டவுட் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஏன்னா நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷாக இருந்து வரணும்னு நினைக்கிறோம், ஒரு டெவலப்பர் ஆகி நல்ல ஒரு சேலரிக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. மெயினாக சேலரி போகிற தாண்டி உங்களோட கரியர் ரொம்ப நல்லா இருக்கணும். அடுத்த 5 வருஷம் 10 வருஷம்னா இப்போ நீங்கள் உங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டெவலப்பர் ஆகும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இப்போ தான் உங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பாருங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா, என்னோட நேம் நவி, நான் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வீடியோவாக போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் ஐடிக்கில் வரணும்னு நினைக்கிறீங்க, ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிருக்கீங்களா, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பெஸ்ட்டாக இருக்குது, எதை படிக்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் என்னென்னலாம் இருக்குது, ரொம்ப நிறைய பேர் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க, என்னென்னலாம் பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு, அது ஏன் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் தாண்டி பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசிக்கான இன்ட்ரொடக்ஷன் ஒரு லாங்குவேஜ் கொடுத்துறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நிறைய பேர் இப்போ ஃப்ரெஷர் சூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா அது பைத்தான் தான் சூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, பைத்தான் ஈஸி டு ஸ்டார்ட் கம்பேரிங் டு த ஜாவா. பைத்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் நம்மளோட வெர்பல் லாங்குவேஜ், நம்ம எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி பேசிக்காகவே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். எல்லாமே அந்தளவுக்கு கோடிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கனால நிறைய பேர் இப்போ பைத்தான் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பைத்தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி வெப் டெவலப்மெண்ட் சைடு போகலாம், டேட்டா சயின்ஸ் சைடு போகலாம், டேட்டா அனலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், இந்த மாதிரி வேரியஸ் ஃபீல்டுக்கு ஒரு பேஸாக இருக்கிறது பைத்தான் தான். ப்ளஸ் அதே மாதிரி இப்போ ரீசன்ட் டேஸில் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா எல்லாருமே ஃபோர்ஸ் சொல்கிறதும் பைத்தான் தான். ஸோ அந்தளவுக்கு இது பெஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கு. ப்ளஸ் அதுக்கு இன்னொரு மெயின் காரணம், அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய லைப்ரரிஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால லைக் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு டிஜாங்கோ, ஃப்ளாஸ்க் இருக்குது, டேட்டா அனலிசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா பாண்டாஸ், நம்பை, மிஷின் லேர்னிங் சைடில் பார்த்தீங்கன்னா டென்சர் ஃப்ளோ, நிறைய லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்னால நிறைய பேர் பைத்தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ளஸ் அதே மாதிரி கம்யூனிட்டி சப்போர்ட்டும் இதுக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ பைத்தான் ஃபர்ஸ்ட் திங், அதுக்குன்னு பைத்தான் தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கிடையாது, அஞ்சுமே சொல்லிட்டு அதில் எது நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ செகண்ட் நம்ம பார்க்கக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்லி ஜாவா ஸ்கிரிப்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெவலப்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹெண்ட் இருக்கும், பேக் ஹெண்ட் இருக்கும். எப்போவுமே மோஸ்ட்லி ஃப்ரண்ட் ஹெண்டில் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க, பேக் ஹெண்டில் நீங்கள் ஜாவா பைத்தன் வேறு தான் எடுத்தீங்கன்னா அது வேற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக போகும். பட் இந்த ஜாவா ஸ்கிரிப்டை நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா ஃப்ரண்ட் ஹெண்டுக்கும் வரும், பேக் ஹெண்டுக்கு வரும். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹெண்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணலாம் ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஸோ அதுக்காகவே நிறைய ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகும்னு நினச்சிட்டு இருக்கவங்க இந்த ஜாவா ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஃப்ரண்ட் அண்ட் போர்ஷன் படிக்கிறது ரொம்ப ஈஸி, லைக் அதில் இருக்க ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரிஸ், ரியாக்ட், ஆங்குலர், வியூ ஜேஎஸ் இதெல்லாமே பெஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கு, ஈஸி டு லேர்னுமே கூட. ஸோ அதனால் நிறைய பேர் ஃப்ரண்ட் அண்ட் மட்டுமே படிச்சுட்டு கூட வெப் டெவலப்மெண்ட் போகிறாங்க. இல்லாட்டினா பேக் ஹெண்டில் அடிஷ்னலாக நோட் ஜேஎஸ் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணியிருக்கனால நோட் ஜேஎஸ் லேர்ன் பண்ணிட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராகவும் போகிறாங்க. ஸோ வெப் டெவலப்பர்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் நிறைய பேர் ப்ரிஃபரபிள் ஆப்ஷனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்டாக ஜாவா ஸ்கிரிப்ட், அடுத்தது தேடா ஜாவா. ஸோ அந்த காலத்திலேருந்தே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப க்ரோ ஆகி வந்துட்டு இருக்குன்னா அது ஜாவா தான். பட் ஜாவாக்கு முன்னாடி நான் தான் பைத்தான் வந்துட்டாலுமே கூட நல்ல ஒரு க்ரோத்தில் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்க ரொம்ப நல்லா ஜாவா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக ஜாவா இவ்வளோ தூரம் ட்ரெண்டை இவ்வளோ நாள் இவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் காரணம் ரைட் ஒன்ஸ் அண்ட் ரன் எனிவேர் அப்படின்னா இந்த கான்செப்ட் மூலியமாக தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு தனியாக, ஐஓஎஸ்க்கு தனியாக கோடிங் எழுதிட்டு இருந்தாங்க. பட் இந்த கான்செப்ட் மூலியமாக ஒரு கோடை வச்சு அது ஆண்ட்ராய்டுக்கோ ஐஓஎஸ்க்கோ எதுக்கு வேணுமோ அதெல்லாம் ஸ்பிட் பண்ண முடிச்சு இந்த கான்செப்ட்டுக்காகவும். ப்ளஸ் அதே மாதிரி இதோட செக்யூரிட்டி லெவலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கனால ஒரு பேங்கிங் சைடு இந்த மாதிரி சைடில் எல்லாமே ஜாவாவை ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பேர் பண்ணுறப்ப ஜாவாவோட செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி இதில் ஊப்ஸ் இருக்கனால இந்த கூட ரீயூஸ் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் இல்லைனா மெயின்டெனன்ஸ் அப்படி இல்லைனா இதை லார்ஜ் ஸ்கேலுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா ஜாவா தான் பார்த்தீங்கன்னா மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ இதோட கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய பெரிய டாப் கம்பெனிஸ் ரொம்ப பெரிய பெரிய ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுல இன்னமும் நிறைய கம்பெனிஸ் ஜாவா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி இந்த பேங்கிங் செக்டர் அந்த மாதிரி ரொம்ப செக்யூரிட்டி அதிகமாக தேவைப்படுற இடத்துலாமே ஜாவா யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அப்பையிலிருந்துமே ஜாவோட ஸ்கோப்பு ரொம்ப அதிகமாகவே தான் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்லி டாட் நெட் நானும் டாட் நெட் ரொம்ப அட்டாச்சிங்க மாதிரி, பிகாஸ் மோர் தென் 1.5 வருஷத்துக்கு மேலே நான் டாட் நெட் அப்படிங்கிற பொசிஷனுக்காக தான் ஃபில் பண்ணுறதுக்கு என்னோட பழைய கம்பெனிலையும் சரி இப்போ சில இடத்துலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டாட் நெட்டுக்கு நல்லாவே ஒரு ஸ்கோப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் ஆஃப் நான் அதில் ஹையரிங் பண்ணிருக்கனால சேலரி வைஸும் சரி எல்லா வயசுமே சரி ரொம்ப நல்லாவே தராங்க. கண்டிப்பாக ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் 1 lakh to 1.5 lakhs அசால்ட்டாக டாட் நெட்டை வச்சு இப்போ மார்க்கெட்லேயே போயிட்டு இருக்கு, அந்தளவுக்கு கெயின் பண்ணக்கூடிய கப்பாசிட்டி இருந்துட்டு இருக்கு. ஸோ டாட் நெட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா சி ஷார்ப். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், கிளவுட் சர்வீஸ்
இந்த மாதிரி மல்டிபிள் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டாட் நெட்டை இப்போது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டாட் நெட்லேயே லேட்டஸ்ட்டாக வந்திருக்கல டாட் நெட் கோர் கான்செப்ட் மூலியமாக வச்சு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை ஒன்ஸ் பில்ட் பண்ணிட்டு அதை விண்டோஸ்லேயோ லினக்ஸ்லேயோ மேக் ஓஎஸ்லேயோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நிறைய பேர் இந்த டாட் நெட்டை இப்போ எடுத்து படிக்கிறது இல்லை, ஒரு ஃப்ரெஷ்ஷருக்கு நிறைய ஓப்பனிங் இருக்குது, நிறைய பேர் போக மாட்டுறாங்கான இந்த சைடுங்கிறதுல டாட் நெட்டும் ஒன்று. பட் இப்போ வரையும் மார்க்கெட் ரொம்ப நல்லாவும் இருந்துட்டு இருக்கு, ரொம்ப டிமாண்டாகவும் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ அதனால் நான் ஃபோர்த்தா டாட் நெட் சொல்லுவேன். ஸோ அடுத்து லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஷிஃப்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நிறைய க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா டெவலப் பை ஆப்பிள். ஸோ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சைடில் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா ஷிஃப்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெயின்லி ஃபார் ஐஓஎஸ் மேக் ஓஎஸ் டெவலப்மெண்ட் சைடுக்காக ஸோ ஷிஃப்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷிஃப்டோட சின்டெக்ஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி டு ரீட் அண்ட் ரைட்டாகவும் இருக்கும். ஸோ இதனாலுமே கூட நிறைய பேர் ஷிஃப்டை சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நான் லிஸ்ட் அவுட் பண்ணலேருந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இந்த அஞ்சு தான் இருக்குது. அதில் நான் மெயினாக எதை சஜஸ்ட் பண்ணுவேன், அது இப்போ இருக்க சுச்சுவேஷன் அப்படின்னா ஒரு டாப்பாக இருக்க இந்த அஞ்சில் மெயினாக நான் ஒரு ரெண்டாக சஜஸ்ட் பண்ணுவேன். அதில் ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் ஆகணும். ஸோ உங்களோட கரியராக நான் வேறு மாதிரி ஷிஃப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அது நான் டேட்டா சயின்ஸ் டேட்டா அனலிஸ்ட் இந்த மாதிரி வேறு ஒரு இதுலேயும் நான் போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படியாக இருந்தாலுமே எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கணும், எனக்கு ஒரு ஸ்கோப் இருக்கணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டாக சொன்னால் பைத்தான் தாங்க. பிகாஸ் இப்போ ரீசெண்டாக நல்ல க்ரோவிங் ஆகிட்டு இருக்கிறதும் இன்னும் நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸில் ஃபியூச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதும் பார்க்கப்படுறது பைத்தான் தான். ப்ளஸ் பைத்தானில் உங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் தாண்டி மற்ற ரோல்ஸ் ப்ளஸ் நிறைய ஏஏவே வந்தாலுமே கூட ஏஏ பேஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா பைத்தான் பேஸ் பண்ணி வரனால பைத்தான் படித்தீங்கன்னா எப்படி இருந்தாலுமே இப்போ இருக்க இந்த 2024 சுச்சுவேஷனில் ஸ்கோப்பும் அதிகமாக இருக்குது, ஃப்யூச்சரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈஸி டு லேர்ன்னால பிகினர் ஃப்ரெஷ்ஷாக இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால மோஸ்ட்லி நான் பைத்தான் சஜஸ்ட் பண்ணேன். நீங்கள் இப்போ ஒரு டெவலப்மெண்ட்குள்ளே வரணும் நினைக்கிறீங்க அப்படின்னா இல்லை ப்ரோ நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகும், எனக்கு ஃப்ரண்ட் எண்டில் ரொம்ப பிடிச்சிருக்கும் டிசைன் பண்ண, நான் ஒரு ஃப்ரண்ட் எண்டில் ரொம்ப ஒரு யூஐ யூஎக்ஸ் சைடில் இல்லை ஃப்ரண்ட் எண்ட் போர்ஷனில் நான் ரொம்ப பார்த்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் சைடில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகும் நினைக்கிறேன், நான் சஜஸ்ட் பண்ணுறது ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ நீங்கள் அந்த மாதிரி லைனில் ஒன்று சூஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பெஸ்ட்டு நான் சஜஸ்ட் பண்ணுற இந்த ரெண்டு தான். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சஜஷன்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயங்களும் ஆல்ரெடி பீப்புள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு ப்ளஸ் நம்மளுமே நிறைய விஷயங்கள் இப்போ ஆன்கோயிங் நான் டாக்குமெண்ட்டில் நிறைய விஷயத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலுமே ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்குறப்ப எது பெட்டராக இருக்குன்னு பார்த்துட்டு என்னோட கமெண்ட்ஸ் இருந்து. ஸோ இதை தாண்டி உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நீங்கள் எந்த ப்ரோக்ராமினால சூஸ் பண்ணி உங்களோட கரியரை கொண்டு போக போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டீல் எண்டு வரி பார்த்துக்கு. தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் ஒரு HR நவீன் சைனிங் ஆஃப்.